அமைச்சர் உதயநிதி கண்ணன் 10 கோடி ரூபாய் வந்து என்ன தலைக்கு தனதாரம் அது எப்படி பாக்குறீங்க? அதே போல பாஜக போராட்டங்கள் அமைச்சர் சேகர் பாபு வந்து பதவி விடுவான ஒரு சனாதன எதிர்ப்பு மாநாட்டில் கலந்துக்காக ஒரு அமைச்சர் பதவி இல்லை, அது அது அவங்களுடைய விருப்பம், அவங்க அதை சொல்கிறாங்க. நாங்கள் அதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்தால் மக்களுடைய பிரச்சனையை பார்ப்பதிலிருந்து நாங்கள் டைவெர்ட் ஆகி போயிடுறமா இருக்கும். அதே போல் உதயநிதிக்கு இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்தது எவ்வளோ பெரிய ஒரு ஜனநாயகத்தில் எவ்வளோ ஒரு தவறான அறிவிப்பு என்பதை எல்லோரும் பொதுமக்கள், சாதாரண பொதுமக்கள் புரிந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு செய்யலாமா என்று மக்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். இல்லை, அந்த பணி வந்து இப்பொழுது ஆய்வில் இருக்கிறது, வெளியில் இடம் பார்த்துருக்கிறார்கள். அதை மாற்றுவதற்கும் இங்கே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் செய்வது என்பதையெல்லாம் ஆய்வு செய்வதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்ற கமிஷனர் மேயர் எல்லாரும் இணைந்து அதற்கான திட்டத்தை போட்டிருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட துறையினுடைய தலைவர்களையும் அழைத்து பேச இருக்கிறார். இல்லை, அதுவும் அந்த மாதிரி தான் நடவடிக்கை போயிட்டுருக்கிறது. அதை பற்றி நான் தெரிந்து அதற்கு பின்னாலும் சொல்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் வருகிற 24ஆம் தேதி திருப்பூர் வருகிறார்கள். அங்கே காங்கேயத்திற்கு பக்கத்தில் படியூருக்கு பக்கத்தில் அங்கே வந்து நிகழ்ச்சி இருக்குது. அது கட்சியினுடைய நிகழ்ச்சி. அது ஒரு 7-8 மாவட்டங்கள் ஒன்றாக இணைந்து அங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அதற்கு அடுத்தால் போல்தான் கோவை மாவட்டத்தில் ஆய்வுக்காக தனியாக நேரம் ஒதுக்க இருக்கிறார். அந்த தேதி பின்னாலே அறிவிக்கும். பொறுப்பாமை தெரிவு கையெழுத்துக்காக காத்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மாநகராட்சி கூட்டத்தில் வந்து ஒரே கட்சியை சேர்ந்தவர்களுக்கிடையிலே பயங்கர வாக்குவாதம் எதாவது தாமதம் ஏற்படுது? இல்லை, ஏதாவது 1-2 இருப்பதே அந்த மாதிரி அந்த சம்மந்தப்பட்டவங்க பேசுகிறாங்க. அதையே ஒரு எல்லாவற்றிற்கும் 100 வார்டுக்கும் அதையே அடையாளமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு வார்டில் ஏதோ ஒரு சின்ன சம்பவம், அந்த சம்பவத்துக்காக பேச்சுவார்த்தை, அதுக்காகத்தான் அந்த கூட்டமே நடக்கிறது. அவங்க அவங்க கருத்து சொல்கிறதுக்காகவும் அதற்கு பதில் சொல்வதற்காகத்தான் வந்தோடனே எல்லோரும் பார்த்து அப்படியே கையெழுத்து போட்டு போகிறதுக்காக அல்ல. அதில் வந்து விவாதிப்பது என்பது ஒரு முன்னேற்றத்திற்காக. எனவே அப்படிப்பட்ட எல்லா இடத்துலையும் அந்த பிரச்சனை இல்லை, ஏதாவது ஒரு இடத்துல இருந்திருக்கலாம். அதையெல்லாம் சரி செய்வதற்கான நடவடிக்கை சம்மந்தப்பட்டவர்கள் எடுப்பார்கள். குடிநீர் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை சில சிக்கல்கள் அங்கங்கே இருக்கிறது. இன்னொரு 1 மாத காலத்தில் அதற்கு ஒரு முழுமையான தீர்வை காண முடியும் என்று அதிகாரிகள் இங்கே சொல்லுகிறார்கள். இன்னும் 1 மாத காலம், ஒரு 30 நாளில் அதற்கான தீர்வை முழுமையாக ஏற்படுத்த முடியும். எது எதுங்க இல்லை, எதில் சொல்கிறீங்க? இல்லை, அது வந்து அமைச்சரை வந்து சந்தித்து தொழிலதிபர்கள் சொல்லுகிறார்கள். அதை வச்சு அதிகாரிகள்கிட்ட பேசுகிற பொழுது அதிகாரிகள் துறையில் என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதை சொல்ல வேண்டியது அவருடைய கடமை. எனவே அப்படி பேசித்தான் அது ஒரு முடிவுக்கு வர முடியும். எடுத்த உடனே அது வந்து நாங்களுமே என்ன எதிர்பார்க்கிறோன்னா எங்கள் துறையை சார்ந்த அதிகாரிகள் அதில் இருக்கிற நல்லது கட்டது அத்தனையும் எடுத்து சொல்ல வேண்டும் என்பது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அப்பொழுது தான் அதற்கு ஒரு சரியான நிரந்தரமான நல்ல தீர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு. எனவே அதில் வந்து ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனில் இருக்காங்கன்னு மீனிங் அல்ல.